ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் வி. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம மாஸ்கோ சீரியஸ் விளாகில் வந்து நம்பர் ஒன் விளாகை வந்து நம்ம அலெக்சாண்டர் கார்டன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த அலெக்சாண்டர் கார்டனோட ஒரு சிறப்பம்சம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரஷ்யாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓல்டஸ்ட் பார்க். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க், நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக. ஸோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க் இது. ஸோ இந்த பார்க்கில் வேறு என்ன ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் வேர்ல்டு வாரை ரஷ்யா ஜெயித்தப்போ அவங்களோட நினைவு சின்னமாக வந்து இங்கே எட்டர்னல் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்துட்டு நியூ டெல்லியில் இதே மாதிரி வந்துட்டு அது பேர் வந்து அமர் ஜவான் ஜோதின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகிஸ்தான் கூட இந்தோ பாகிஸ்தான் வார் 1971 நடந்துச்சுல, ஸோ அதை நினைவுபடுத்துகிற விதமாக டெல்லியிலையும் அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா வந்து செகண்ட் வேர்ல்டு வார் ரெப்ரசென்ட் பண்ண நிறைய மோனுமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்க் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ கைஸ், இந்த பார்க்கு வந்து அவங்க நம்ம என்ட்ரு ஆகிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு க்ரீனிஷ் ஃபீலிங் தான் கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் ஃபுல்லாமே வந்து அழகழகான பூக்கள், அண்ட் தென் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ட்ரீஸ் அலைன்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த பார்க்கோட ஒரு மேப் மாதிரி, இந்த பார்க் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மேலே பார்த்தா தெரியும், அதில் எழுதியிருக்கு அலெக்சாண்டர் கார்டன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோடய ஃபுல் மேப். ஸோ அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்மளோட லெஃப்ட் சைடில் இதுதான் வந்து நான் சொன்ன அந்த எட்டர்னல் ஃப்ளேம் எரியிறது. ஆக்சுவலாக 1941 to 1947. ஸோ அங்கே இந்த கார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதும் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டுங்க. ஆக்சுவலாக வந்து மார்னிங் 8:00 அண்ட் தென் ஈவினிங் 8:00 அதே மாதிரி வந்து இந்த கார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அங்கே எரியறதான் எட்டர்னல் ஃப்ளேம், கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சிட்டு அதுலேருந்து இது அதோடய நினைவு சின்னமாக கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா ஷார்ட்ஸ் வீடியோவில், இங்கே தான் வந்து புத்தின் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அதோட ஸ்டேட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சமாதி மாதிரி தெரியுதுல, ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மோனுமெண்ட்ஸ் மாதிரி, அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ லெனின்கிராட் வந்து முன்னாடி இருந்தால் பீட்டர்ஸ்பர்க், ஸோ முன்னாடி வந்து லெனின்கிராட்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தின் பிறந்தப்பெல்லாம் இது வந்து லெனின்கிராட்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து முன்னாடி இருந்தது, அதுக்கடுத்து பீட்டர்ஸ்பர்க்னு சொல்லிட்டு மாற்றினது. அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா கீவ், மின்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இட்ஸ் ஓல்டு சிட்டி நேம். அண்ட் தென் வந்து ஸ்டாலின்கிராடு லெனின்கிராடு. ஸோ ஸ்டாலின் லெனின் அவங்களோட நினைவு சின்னமாக வைக்கப்பட்ட பேருங்க இதெல்லாமே, செவஸ்தபோல். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிட்டிஸும், அதாவது அந்த வாரில் இறந்தவங்களோட நினைவு சின்னமாக அந்த சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே அதோட மோனுமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க எவ்ரி இயர். இப்போது ரீசெண்டாக மே 9 நடந்தப்போ கூட இங்கே கொண்டு வந்து எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு தே வில் ஜஸ்ட் ஒரு ரிமெம்பரன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கும்ல, அதே தான் அவங்களோட மே 9 இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிறப்போ இங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்களோட அஞ்சலி செலுத்துவாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க், இது வந்து பீப்புள்ஸ் பார்க். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லோரும் வந்து இந்த சம்மர் ஆச்சுனாலே இங்கே வந்துடுவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த பார்க் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்படியே ஒரு வாக் போகிறேன் பேக்ரவுண்ட் மியூசிக்கோட, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கு. இது வந்து ஈவினிங் டைத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த லைட் செட்டிங்கோடு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் நான் வந்து அலெக்சாண்டர் கார்டனில் இந்த அட்மாஸ்ஃபியர் பிளேஸ், நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு லொக்கேஷனை காட்டியே ஆகணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபவுண்டைன் செட்டப். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸுங்க.
ஃபோட்டோஷூட்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லாம் வர இருக்கிற அத்தனை இன்டர்நேஷ்னலும் இங்கே தான் வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஏரியா ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மாஸ்கோ வந்தீங்கன்னா இந்த இடத்த மறக்காமல் ஒரு விசிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தோட மோனுமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தா தெரியும் அவர் யாருன்னு நமக்கு தெரிய தேவையில்லை, பட் சம்ஹவ் இட்ஸ் ரிலேட்டட் டு சம்திங் லைக் ஒரு மத ரிலேட்டடான ஒரு விஷயம். ஐ டோன்ட் மைண்ட் மச். ஸோ நம்ம எனக்கு பார்க்க மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அந்த மெயின்டெனன்ஸ் தாங்க எனக்கு மாஸ்கோவில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மெயின்டெனன்ஸ். எவ்ரி வின்டர் வந்துச்சுன்னா இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மர செதில்களை போட்டு அப்படியே மூடிடுவாங்க, ஏன்னா அந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி சம்மர் ஆச்சுன்னா தி வில் மெயின்டைன் அக்கார்டிங்லி அதுக்கான தண்ணிங்களை விட்டு, அந்த நீங்கள் பார்த்தா தெரியும் மரத்துலலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க வெள்ளை கலர் பெயிண்ட்லாம் சொல்லிட்டு அரிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ ரஷ்யாவோட மெயின்டெனன்ஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ரஷ்யாவோடதில் எஸ்பெஷலாக மாஸ்கோவோடது. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த பார்க்கோட சைடில் ஒரு வாக் போகலாம், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விலாக் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கைஸ் இந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, பட் ஆனால் வந்து இதில் ஒரு வீடியோ எடுக்கிறப்ப எனக்கே வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு யூடியூபர் வீடியோகிராஃபர் மாதிரி அவ்வளோ ஃபீலிங் கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ரஷ்யா வந்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலாக மாஸ்கோ ட்ராவல் பண்ணிங்கன்னா, மறக்காமல் இந்த அலெக்சாண்டர் கார்டன் விசிட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, கிரிம்லின் இருக்குல்ல, கிரிம்லினுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, கிரிம்லோட என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்து. ஸோ ரொம்பவே அழகான ஒரு இடம் இது. அண்ட் தென் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் நிறையா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிம்லினுக்குள்ளே விசிட் பண்ணுறதுக்கு டிக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம வாங்கி ஆகணும். அந்த கார்டனில் ஒரு வந்து எப்படி சொல்கிறது, டிக்கெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கும். நான் இதுக்கடுத்து அங்கே தான் போய் அதுதான் உங்கள்ட்ட காட்ட போகிறேன். ஸோ அந்த டிக்கெட் ஆஃபீஸில் தான் நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு, கிரிம்லினுக்குள்ளே ரெண்டு மியூசியம் இருக்கும், வார் மியூசியம் இருக்கும், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த காலத்து ராஜா ராணிகள் இருந்தாங்கள்ல, ஸோ அவங்களோட உடை எப்படி அந்த கத்திங்க இருந்தது, வாலெல்லாம் இருந்ததுலாம், அவங்க சண்டை போட்ட வால், அவங்களோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் வேறு என்ன த்ரோன்ஸ், சேரட்ஸ். ஸோ நான் இதுவரை நான் ஒரு தடவை உள்ளே போயிருக்கேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு அதில் வந்து வச்சு ஒரு சூப்பரான ஒரு மியூசியமாக இருக்கும். அதுக்கான டிக்கெட் ப்ரைஸிங், டிக்கெட் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வாங்கி ஆகணும். ஸோ வா, இதே நான் உங்கள்ட்ட காட்டுறேன். ஆல் ஆஃப் த சடன் நான் அந்த ஃப்ளவரை பார்த்தேனா அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். அவ்வளோ மனம் மணக்குங்க, நம்ம ஊரில் மல்லிகைப்பூ மணக்கும்ல அதே மாதிரி. சி பீப்புள் எல்லாம் அதை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. பக்கத்தில் போயில அவ்வளோ அழகான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. ஓ எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஊர். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கே வந்து ரெண்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட் முடிச்சிட்டோம், இப்போ வந்து செகண்ட் கம்பார்ட்மெண்ட் வரும். ஆக்சுவலாக இங்கே தான் வந்து நான் சொன்ன அந்த டிக்கெட் வாங்குறதுக்கான இடம்லாம் இருக்குது, எனக்கு முன்னாடி தான் இருக்குன்னு உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் இது வந்து செகண்ட் பார்ட் மாதிரி. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி போகும், அதுக்கு அந்த பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம், இது அதுக்கு அடுத்து உள்ளது. லைக் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா லைக் டிக்கெட் கவுண்டர்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஒரே ஒரு மோனுமெண்ட் மட்டும் இருக்குது, லைக் அவங்களோட வாரில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லர் மாதிரி வச்சு அந்த பில்லர் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு மோனுமெண்ட் தான். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் அட்ராக்டிவான ஒரு பிளேஸுங்க, நீங்கள் பார்த்தா தெரியுங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டிக்கெட் ஆஃபீஸ். ஸோ அதில் வந்துட்டு நம்ம உள்ளே போயிட்டு பேசிக்காக வந்து எல்லாமே அவுட் சைட்லேயே ஒட்டி வச்சுருக்காங்க, என்னென்னதுக்கு என்னென்ன காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, என்னென்ன மியூசியம் இருக்குது அதுக்கு என்னென்ன காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, ஃபார் அ சேக் ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. ஸோ இதாங்க இந்த என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ரஷ்யன் ரெண்டத்துலேயுமே இருக்குது. இங்கேயே அப்படியே எழுதியிருக்காங்க எல்லாமே, ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் பீப்புள்ஸ் அதிகமாக வர்ற ஒரு வரக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் ரெண்டு லாங்குவேஜஸுமே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு படிச்சுக்கிறதுக்காக அவங்களோட லாங்குவேஜ்லேயுமே இதில் கொடுத்து வச்சுருக்காங்க.
அப்ரிஷியேட் அலாட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து கிஃப்ட் ஷாப் இருக்குது, அதாவது இந்த மியூசியம் சம்மந்தமான கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேப்பு, எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மியூசியம்ஸ் இருக்குது. அண்ட் வந்துட்டு நம்ம ப்ரைஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்ன ப்ரைஸஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்னென்ன லொக்கேஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது வந்து ஆர்மரி சேம்பர். நம்ம இந்த பக்கம் ரஷ்யனில் இருக்குது, இந்த பக்கம் இங்கிலீஷ்லேயே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே மாதிரி ஆடியோ கைடு கொடுத்தாங்கன்னா அதுக்கும் வந்து டிஃபர் ஆகும். அதாவது நம்ம வந்து இந்த ரிமோட் மாதிரி கையில் கொடுத்துட்டு காதில் மாட்டிப்போம். ஸோ அதில் வந்துட்டு லாங்குவேஜ் இருக்கும், நம்ம சுவிச் பண்ணிக்கலாம். சுவிச் பண்ணிவிட்டு அக்கார்டிங் டு நம்ம என்னென்ன லாங்குவேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டு லாங்குவேஜஸுமே அதில் அந்த கீபோர்டில் இருக்கும், சரி அந்த ரிமோட் மாதிரி இருக்க ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ வி கேன் யூஸ் இட் தட். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சுரல் காம்ப்ளெக்ஸ் கத்தீட்ரல், சென் பெலசஸ் கத்தீட்ரல் பக்கத்தில் இருக்குது. அண்ட் தென் வந்து டெம்பரரி எக்ஸிபிஷன்ஸ், ஏதாவது இது மாதிரி எக்ஸிபிஷன்ஸ் மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரெண்டுமே ஒரே தான் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் ரெண்டு காப்பி வச்சுருக்காங்க, நிறையா பீப்புள் வந்தால் பார்க்கணும்னு சொல்கிறதுக்காக. ஸோ இதுதான் வந்து அந்த ஆஃபீஸ். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் போய் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் ஜஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப், இது வந்து கேஷ் கவுண்டர், நீங்கள் கேஷ் கட்டி போய் வாங்கிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இது வேணுமோ, ஆர்மரி சேம்பர் பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பேமெண்ட் 1200 to 400 வரையும் இருக்குது டிக்கெட்ஸ் உங்களுக்கு உள்ளே போய் விசிட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கவுண்டர். இன்றைக்கி கூட்டம் எதுவுமே காணும், எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. பட் மோஸ்ட்லி இந்த டூரிசம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீப்புள் இங்கே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. மேபி பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் இந்த வார் சுச்சுவேஷனால வந்து அதிகமாக கூட்டம் வர்றதில்ல போல. இதாங்க வந்து ரஷ்ய மக்களோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறப்பான ஒரு ஆட்டிடியூட். அண்ட் தென் அவங்க கல்ச்சரை நம்ம வந்து சில விஷயத்தில் எடுத்துக்கலாம்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு ஒர்க்கிங் டயத்தில் ஒர்க்கு அண்ட் தென் ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக வந்து வேலை பார்த்தாலும் நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். பட் ஆனால் இந்தியன்ஸ்க்கு, எஸ்பெஷலாக தமிழ் பீப்புள்ஸ்க்கு, என் அப்பா அம்மா ஜெனரேஷனுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கூட இருக்காது. அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு கல்ச்சரை வேணால் நம்ம அவங்கள்ட்டேருந்து காப்பி பண்ணி நம்ம இந்தியாவில் கொண்டு போய் நம்ம மக்களுக்கு கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் உழைங்க, உழைச்சிட்டு கொஞ்ச நாள் நிதானமாக ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களை 24/7 நம்ம உழைச்சிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னா நான் கண்டினியூஸாக உழைச்சிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பாருங்களேன். வயசானவங்கள்லாம் வந்து அவங்களே உட்காந்துப்பாங்க. நம்ம இதில் வந்து ஒரு 50-60 வயசாச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் அசிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இங்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்க 80 வயசாக இருந்தாலும் அவங்களே தனியாக வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் அவங்க வந்து இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருமையான விஷயம். ஆக்சுவலாக நம்ம மக்கள் சொல்லுவாங்க இந்த பூனை குறுக்கு போனால் கெட்டது அந்த மாதிரிலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ரஷ்யாவில் வந்து நிறையா இது இருக்குது. லைக் உடஞ்ச கிளாஸில் அவங்க டீ குடிக்க மாட்டாங்க, சின்னதாக கிராக் இருந்தாலும் டீ குடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு டேபிளோட முக்கில் போய் உட்கார மாட்டாங்க, அந்த கார்னரில் போய் உட்கார மாட்டாங்க. அவங்களையுமே வந்து சில விஷயங்களை தொட்டால் நல்லது நடக்கின்ற மாதிரி இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கைகள், இந்த சிலுவை, சாரி இங்கே இருக்கேங்க இந்த சிலுவை, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சாக இருக்கும். இதெல்லாமே ப்ரௌன்ஸு, அந்த இவங்க தொட்டு இந்த மாதிரி கலரே சேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்தவரை என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு புனிதம், லைக் இதை தொட்டால் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், இதுலேயுமே வந்து இந்த மாதிரி டச் பண்ணி அந்த கை, அப்புறம் மாட்டி வேறு என்ன இருக்குது, ஸோ அந்த பைப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காரு, ஐ திங்க் லைக் என்னென்னு தெரில, பட் சம்ஹவ் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து டச் பண்ணுறது வந்து ஒரு புனிதமாக இவங்க நினைப்பாங்க. ஸோ ரஷ்யாவில் வந்து நம்ம ஊரில் இது பண்ணுற மாதிரி இருக்க கல்ச்சர் மாதிரி இங்கே ரஷ்யாலையுமே வந்து சில நம்பிக்கைகள் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் தொட்டால் இது நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு மெட்ரோ இருக்குது, அந்த மெட்ரோ பார்த்திங்கன்னா புளோஷத் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து சண்டை போட்ட நாயங்களோட சிம்பிள், அதாவது போருக்கு போயிருக்காங்களே நாயங்கள்லாம் சொல்லிட்டு டாக்ஸ், ஸோ டாக் ஸ்குவாட் மாதிரி, ஸோ அவங்களோட சிம்பிள். அண்ட் தென் வந்துட்டு நிறையா சண்டைக்கு போகிற ஆண் பெண் இவங்களோட இதெல்லாம் வந்து ஒரு உருவமாகவே வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க அதுவுமே எல்லாமே வந்து ப்ரௌன்ஸில் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தா தெரியும், அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த மக்கள் வந்து இன்னும் தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து என்னென்னா இதே மாதிரி தான் இருக்கும், இதையும் வந்து அவங்க தேய்ச்சி அதுலேயுமே வந்துட்டு இந்த கலர்லாம் போய் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்தியா மாதிரி இங்கே ரஷ்யாலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி வந்து ஒரு நம்பிக்கைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக லாவெண்டர்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது இது தாங்க. என்ன மனம் தெரியுமா, பக்கத்தில் நிற்கல அவ்வளோ மனமாக இருக்குங்க. ஐயோ நம்ம ஊரில் மல்லிகை பூவெல்லாம் தோற்று போயிடும் போல், அவ்வளோ அழகு, அவ்வளோ மனம். இந்த பார்க்கே வந்துட்டு வா, பார்த்தா தெரியும் இங்கே அவ்வளோ லாவெண்டர் செடிங்க இருக்குது, இதெல்லாம் பாருங்களேன் வா.
ஜஸ்ட் வால் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் அலெக்சாண்டர், நான் சொல்ல மறந்துட்டேன், அவர் தான் அலெக்சாண்டர். அதுவும் எனக்கும் தெரியாது, இப்போ தான் ஒருத்தட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார் வந்து அலெக்சாண்டர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட நினைவில் தான் வந்துட்டு இந்த பார்க் வந்து கட்டி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்க்கோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நான் இது வந்து ஒரு பெரிய வீடியோவை எடுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு லைக் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகோட இன்ட்ரொடக்ஷன் தானே. ஸோ இதுக்கப்புறம் மாஸ்கோவில் வந்து இதே மாதிரி நிறையா ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு முக்கியமான ஸ்பாட்ஸை வந்து நம்ம விலாக் எடுத்து போடுவோம். ஆக்சுவலாக நல்லாயிருக்கு, கேமரா குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நான் இது வந்து ஐஃபோனில் தான் யூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன், ஐஃபோன் 11 தனக்கும், ப்ரோ கூட கிடையாது, 11 தான். பட் டியூ டு த எப்படி சொல்கிறது, இதோட அட்மாஸ்ஃபியர்னால் மேபி அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கா என்னன்னு தெரில. அதே மாதிரி சாயந்தரம் டைம் வேறு. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ நான் சொன்னேன்ல அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி வந்து இந்த உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படி சொன்னேன்ல. ஸோ இதுதான் அந்த உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. ரொம்பவே ஹைலி செக்யூர்டாக இருக்கும் உள்ளே வந்துட்டு, நிறையா செக்கிங் இருக்கும் உள்ள. நம்ம அங்கே டிக்கெட் வாங்கிட்டு நேராக இப்படியே வந்தோம்னா இங்கே வந்து நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிட்டு உள்ளே போயிட்டு ஆறுமரி சாம்பர் மியூசியம் இருக்குது, நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பட் ஐ திங்க் அது என்ன சுச்சுவேஷன் தெரில, இப்போ எல்லா இடமும் க்ளோஸ்டாக தான் இருக்குது. மேபி வாட் சுச்சுவேஷன் என்னென்னு தெரில, பட் எல்லாமே இப்போதைக்கு க்ளோஸ்டாக இருக்குது. பட் இட்ஸ் அ டூரிசம் பீரியட், ஆக்சுவலாக எல்லாமே ஓப்பனில் இருக்கணும், பட் எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. அது உள்ள தான் நான் போகணும். ஆக்சுவலாக நான் ஒரே ஒரு தடவை உள்ளே போயிட்டு வந்தோம் என் லைஃப்லேயே, நான் ஒரு தடவை தான் உள்ளே போயிருக்கேன். ஹோப் இதுக்கப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போய் ட்ரை பண்ணிட்டு வரலாம். ஆக்சுவலாக இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்ட் பை போலீஸ், போலீஸ் இல்லை இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எல்லாமே. ஏன்னா அது கிரிம்லின் பக்கத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் வச்சு தான் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த இடத்துல வந்துட்டு ட்ரோன் கேமராஸ் அந்த மாதிரி எதுவுமே அலவுட் கிடையாது. ஸோ அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது எஸ்பெஷலாக வந்து ட்ரோன்ஸ் அலவு கிடையாது. இந்த இடத்துல வந்து சுற்றிலும் நோ ஃப்ளை ஜோன் ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்கோவோட ஒரு ஹார்ட் ஆஃப் த பார்ட்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்க அத்தனை டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிலேருந்து எல்லா டைப் ஆஃப் மினிஸ்ட்ரியுமே இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்ட், ஹைலி என்ன சொல்கிறது, ப்ரொடெக்டடான ஒரு ஏரியாவாக இருக்கும் ஆக்சுவலாக. இங்கே பார்த்தா தெரியும் அங்கேயும் போலீஸ் வண்டி தான் நிற்கும். இந்த பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போலீஸை ஏற்றிட்டு வரது. இப்போ நம்ம ஊரில் வந்து ஏதாவது மீட்டிங் எல்லாம் நடக்குதுன்னா போலீஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து நடத்து கொண்டு வருவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே வந்து ரெகுலராக அந்த பஸ்ஸஸ் நிற்கும். நீங்கள் பின்னாடி பார்த்தா தெரியும் நிறையா போலீஸ் நின்றுருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி அடுத்த ஆளுங்களை அனுப்புறது. ஸோ ஆக்சுவலாக நான் மெயினாக இந்த இடத்துக்கு வந்ததே இந்த ஸ்டாச்சு கட்டுறதுக்கு தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா விளாதிமிர், இந்த கிறிஸ்துவ மதத்தை வந்து பரப்பி இங்கே, அதாவது இங்கே ரஷ்யாவில் வந்து அதை பரப்புறதில்ல, ஆக்சுவலாக வந்து விரிவுபடுத்தினது, லைக் பரப்புறதுனா இல்லாத கொண்டாந்து இருக்கிற மாதிரி புகுத்துறது. ஆக்சுவலாக வந்து இவர் வந்து விரிவுபடுத்தியிருக்கார் ரஷ்ய மதத்தை வந்து இங்கே ஒரு பெரிய லெவல், சாரி கிறிஸ்தவ மதத்தை இங்கே வந்து ஒரு பெரிய லெவலில் விரிவுபடுத்தி ரஷ்யாவில் இந்த கிறிஸ்தவ மதம் இப்போதைக்கு இந்த சிறந்து விளங்குறதுக்கு மிக முக்கிய காரணமே இவர் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இவருக்கு இவ்வளோ பெரிய சிலை. அதுவும் எப்படி முச்சந்தியில் இந்த மாதிரி சொல்கிறாங்களே, முச்சந்தியில் உனக்கு ஒரு சிலை வைக்கிறேன்னு. ஸோ அது இதுதான் அவருக்கு இங்கே சிலை வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரஷ்யா பற்றின அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், சி பை பை ஃப்ரம் ஆவி.